ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய நாட்களில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீங்கி கர்த்தர் உங்கள் நாட்களை புதிதாக்கி தருவார். அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற மனிதன் பதறானென்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாளிலே அருமையானவர்களே, உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட இந்து உங்களிடம் பரிசுத்த வேதாகம் இருக்குமானால் நீங்கள் அதிலே எஸ்தர் 2:15 வசனத்தை வாசிப்போம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலையும் தயை கிடைத்தது. எஸ்தர் தன் சிறு வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்த ஒரு வாலிப மகளாயிருந்தார். அப்பொழுது இந்த எஸ்தர் தன்னுடைய தகப்பனாருடைய சகோதரனுடைய வீட்டிலே அவள் வளர்ந்து வந்தாள். வாலிப நாட்களிலே அவள் அப்படியாய் வளர்ந்த நாட்களிலே தாய் அன்பும் கிடைக்கவில்லை, தகப்பன் அன்பும் கிடைக்கவில்லை. தன்னுடைய உறவினர்கள் தன்னை எடுத்து வளர்த்ததினாலே அவர்களுக்கு அந்த அன்பை அவள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையாக ஒரு சொந்த தாயினுடைய அன்பு, ஒரு சொந்த தகப்பனுடைய அன்பு எதுவும் கிடைக்காத இருந்தது. ஆனால் அவள் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு பிள்ளையாய் இருந்ததுனாலே அந்த தேவ அன்பை அவள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பெற்றார் உள்ள பிள்ளைகளுக்கே இந்த காலத்திலே ஒரு வேலையை எடுத்துக் கொள்வது அல்லது ஒரு காரியத்தை செய்து கொள்வதே எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. அப்பொழுது இந்த வளர்ப்பு பிள்ளைக்கு எப்படி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவளுக்கு அந்த நேரத்திலேயும் தன் தேவனாகிய கர்த்தரையே அவள் பற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். இன்றைய நாளில் வேலை தேடி போகிறார்கள், பல இடங்களுக்கு இன்டர்வியூக்கு போவார்கள். வேலை கிடைக்கிறது போல இருக்கும், ஆனால் கிடைக்காது. அந்த அதிகாரியுடைய கண்களில் அவர்களுக்கு தயவு இல்லாமல் போய்விடும். இப்படியாய் தயவு கிடைக்கவில்லை. வேலிடத்தில் திருமண காரியத்தில் தயவில்லை, குடும்ப வாழ்க்கையில் தயவு கிடைப்பதில்லை, கணவனிடம் தயவில்லை, மனைவியிடம் தயவில்லை, பிள்ளைகள் பெற்றார் எப்படி இந்த உறவு அமைப்புகள், நண்பர்கள், அரசாங்கம், அதிகாரிகள் எங்கெல்லாம் தயவுகளை தேடி நீங்கள் போய் அங்கே தயவு கிடைக்காத போது உங்களுக்கு அந்த வாசல்கள் மூடப்படுகிறது, கதவுகள் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இனி நன்மை வர முடியாது. ஐயோ, எவ்வளவாய் நான் வேலை தேடிவிட்டேன், எவ்வளவாய் எதிர்காலத்துக்கான காரியங்களை நான் செய்துவிட்டேன், ஆனால் நன்மையை காண முடியவில்லையே, தயவு இல்லையே, எல்லா இடமும் மூடப்பட்டது மூடப்பட்டது என்று சொல்லத்தக்கதாக உங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு இந்த வேலை இல்லை, இன்னொரு கொடுத்து விட்டோம் என்று சொல்லுகிற கடிதங்கள் அல்லது பதில்கள் தகவல்கள் உங்களை வாட்டி வதைக்குதல்லவா? ஆனால் எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று பொருள். அவருடைய வாழ்க்கையில காண்கிற எல்லாருடைய கண்களிலேயும் அவருக்கு ஒரு தீவு கிடைத்தது. அதுதான் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருந்தால் நீங்க எந்த அதிகாரிகளிடம் போகிறீர்களோ வேலை தேடி, அல்லது எந்த நிறுவனத்திடம் போகிறீர்களோ, அல்லது எங்கு நீங்க கடிதம் எழுதி போட்டாலும் வேலைக்கான விளம்பரங்களை அனுப்பினாலும் அந்த அதை பார்க்குற அதிகாரி அந்த கடிதத்தை, அல்லது நேரில் உங்களை பார்க்குற அதிகாரி, அவருடைய மேனேஜர், அவருடைய கண்களிலே ஒரு தயவை உண்டாக்கி உங்களுக்கு தான் அந்த வேலையை கொடுக்க வேணும், உங்களுக்கு தான் இந்த காரியத்தை செய்ய வேணும் என்று சொல்வார்கள். பல திருமணங்களை பேசி பேசி அவங்களுக்கு சரிவராமல் இருக்கும். ஆனால் ஒரு திருமணம் சரி வரும்போது அவர்கள் பல வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாத போதும் இதுதான் வேணும் என்று சொல்வார்கள். அதுதான் காண்கிறவர்களுடைய கண்களிலெல்லாம் தயவு கிடைக்கிறது. எஸ்தருடைய வாழ்க்கையில் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது, அங்கிருந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஒரு தயவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முகமாய் அது இருந்தது. அந்த முகத்தில் தேவ கிருபை இருந்தது, தேவனுடைய கரம் இருந்தது, தேவனுடைய தயவு இருந்தது. தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அந்த மனுஷன் எங்க வேலை தேடி போனாலும் சரி, திருமணம் தேடி போனாலும் சரி, என்ன என்ன உலக ரீதியான அலுவல்கள் எந்தெந்த காரியமாய் போனாலும் சரி, அங்கே காண்கிறவருடைய கண்களில் தயவு கிடைக்கும். எந்த வழக்கு பகுதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனை பகுதியா இருக்கலாம், என்ன பகுதியா இருந்தாலும் அந்த மனுஷன் அதை தீர்க்கும்படி போகும் போதெல்லாம் தயவு உண்டாகி எல்லாவற்றையும் தீர்த்து கொடுத்து விட்டு வருகிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் இருக்க முடியும். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உங்களுக்கு காண்கிற உங்களுடைய முதலாளியுடைய கண்களில் உங்களுக்கு தயவு உண்டான்னு பாருங்கள்.
அந்த முதலாளி கொடுத்த வேலையை விட இன்னும் அதிக வேலையை சுமத்துறாரே, சம்பளத்தை கூட அதிகரிக்கிற கூட்டுறாரு இல்லையே என்று கூட உங்களுக்கு கவலை இருக்குது இல்லையா? அந்த முதலாளுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கவில்லை அல்லவா? கர்த்தருக்கோ இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருப கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் மனுஷ தயவுகள் உங்களுக்கு வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். தேவ தயவை பெற்ற ஒரு மனுஷனால தான் இந்த உலகத்திலேயும் தயவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய தயவு உங்களுக்கு இல்லாவிட்டால் மனுஷ தயவுகள் வராது. இதுவரை உங்களோட வாழ்க்கையில தேவ தயவு இல்லாத காரணம் நீங்க தேவனை அறியவில்லை, தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை, உண்மையுள்ள தெய்வம் யார் என்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதலால் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அறியாது இருக்கிறவர் உங்களை அறிந்திருக்கிறார், ஏனென்றால் நீங்கள் அவரை அறியவில்லை, அவர் உங்களை உருவாக்கினபடியினாலே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆதலால் அருமையானவர்களே, இதுவரையும் நீங்க அநேக இடங்களில் போய் வெக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, வேதனைப்பட்டு வந்திருக்கிறீங்க, அப்மானத்தையே பரிசாய் பெற்றிருக்கிறீங்க, நன்மை கிடைக்கவில்லை, உங்களுக்கு தகுதி இருந்தும் அந்த வேலை கிடைக்கவில்லை, உங்களுக்கு தகுதி இருந்தும் அந்த காரியம் நடக்கவில்லை, உங்களுக்கு தகுதி இருந்தும் அந்த அதிகாரிகள் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அந்த அதிகாரிகளே குற்றம் சொல்லாதீங்க, ஒரே காரியம், ஒரே ஒரு விஷயம், அது என்னவென்றால் அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கவில்லை. காரணம், தேவனுடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை தயவும் இல்லாமல் போய்விட்டது. மனிதர்களுடைய காண்கிற எல்லா மனுஷருடைய கண்களிலே உங்களுக்கு தயவுகளை தரத்தக்கதான ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால, உங்களோடு கூட இல்லாததுனால, உங்களோட இருதயத்துக்குள்ள சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் நீங்க அவரை அங்கீகரித்து கொள்ளாததுனால காண்கிறவர்கள் தயவு செய்ய வேண்டியவர்கள் கூட ஒரு வெறுப்பை விரக்தியை காட்டிவிட்டு போய்விட்டார்கள். அதனால உங்களோட வாழ்க்கையில வேதனை தான் மிச்சம், சோர்ந்து போயிட்டீங்க, இனி என்ன செய்வதென்றே தெரியாம திகைத்து நிற்கிறீங்க, எதிலையும் விருப்பம் இல்லாத ஒரு நிலையில, விருப்பமற்ற நிலையில காணப்படுகிறீங்க. காரணம், உங்களோட வாழ்க்கையிலே எங்க இந்த இடங்களிலேயும் தயவு கிடைக்கவில்லை. சில நேரம் உங்க ஒரு குடும்பத்துல மூன்று பிள்ளைகள் இருந்தால் ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு நல்ல தயவு செய்வாங்க, ஒரு பிள்ளைக்கு ஏதோ அற்பமாயின்றது போல அவங்க நடத்தி கொள்வது போல இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒரு பாதிப்பு உண்டாகும். இப்படியா படிக்கிற இடத்துல, பள்ளிக்கூடத்துல மற்ற பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும், உங்களுக்கு தயவு இல்லாம இருக்கும். இப்படி வேலை செய்யற இடம், எந்த இடத்துல நீங்க போனாலும் தயவை காண முடியாத நாட்களா இருக்கிறது. காரணம், இயேசு என்கிற அவருடைய தயவு உங்களுக்கு இருந்தால், அந்த கரம், இயேசுவின் கரம் உங்களோடு இருந்தா, காண்கிற எல்லாருடைய கண்கள்லையும் அவர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட இந்த இயேசுவை இன்றைய நாள்ல உங்களோட வாழ்க்கையில சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது அவருடைய கரம் உங்களோடு இருக்கும், அவர் உங்களோடு இருப்பார். அப்பொழுது தேவ தயவு உங்களை சேர்ந்து கொள்ளும். அப்பொழுது உங்களுக்கு காண்கிற எல்லாருடைய கண்களிலேயும் தேவன் தயவுகளை கட்டளையிடுவார். அதிகாரிகள் உங்கள் பக்கமாய் சாய்வார்கள், அரசாங்கம் உங்கள் பக்கமாய் சாயும், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பக்கமாய் திரும்புவார்கள், நண்பர்கள் உங்கள் பக்கமாய் திரும்புவார்கள், உங்கள் பட்சத்திலே வருவார்கள். ஏனென்றால் தேவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த அன்பான இயேசு தயவுகள் காண்கிற எல்லாருடைய கண்களையும் தயவுகளை உங்களுக்கு தருகிற ஒரே தேவன் இயேசு. இந்த தேவன் உங்களோடு இல்லாமல் போனதுனால தான், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டதுனால தான் இந்த தயவுகளை நீங்கள் இழந்து போய் இப்பொழுது துக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைய நாளில் இயேசுவை உங்களோட உள்ளத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். காண்கிற எல்லாருடைய கண்களையும் உங்களுக்கு தயவை தருகிற அன்பு தெய்வம் இயேசு, இவரை உங்களோட உள்ளத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இதன் பிற்பாடு நீங்கள் வேலை தேடி போய் பாருங்கள், அதிகாரிகள் மத்தியில் போய் பாருங்கள், அங்கே தயவு 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 தயவாய் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி ஆயிட்டு, எனக்கு என்ன வேண்டாம் என்று சொன்னவர்களை இப்பொழுது வேலைக்கு வாண்டு சொல்லுகிற அளவுக்கு இந்த தயவு எப்படி உண்டாயிட்டு நீங்கள் திகைப்பீங்க. காரணம், இயேசுவின் தயவு அப்படித்தான், காண்கிற எல்லாருடைய கண்களையும் இயேசுவருக்கு தயவு கிடைத்தது போல உங்களுக்கும் அவர் கிடைக்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் பட்சபாதம் உள்ளவரல்ல இயேசு. ஆகவே என்னுடைய சேர்ந்து இந்த சிறிய ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் மகிமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் உள்ளத்திலே காண்கிற எல்லாருடைய கண்களையும் தயவுகளை கிடைக்க பண்ணுகிற இயேசுவை என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், பாவங்களை மன்னி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், நித்திய ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லுங்கள். தொடர்ந்து அவர் உங்களை நடத்துவார்,
அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனித தெய்வம் கிடைக்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய தெய்வம் இல்லாமல் தத்தளிக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உடைய வாழ்க்கையில் உம்முடைய தயவை உண்டு பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கண்களில் நோவாக்கு கிருப கிடைத்தது போல, எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைத்தது போல, இந்த என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய மேல் அதிகாரியுடைய கண்கள், அவருடைய எஜமான்கள், அவருடைய முதலாளி மார்களுடைய கண்களிலே, அந்த படிப்பிக்கிற பள்ளிக்கூடங்களிலே, அந்த அதிகாரிகள் மற்ற ஊழியர்கள் மத்தியிலே தயவு உண்டாகும்படி நீர் செய்வீராக. எங்கெங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தயவு கிடைக்கவில்லையே, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே, எங்களுக்கு உதவி இல்லையே என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அன்புள்ள தெய்வமே, அவர்களுக்கு தயவுகளை கிடைக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தயவுகள் உண்டாவதாக இந்த கணம் முதல், அந்த தயவு இயேசுவினால் உண்டாவதாக. அப்படியே நம்முடைய நாமத்தவர்களுக்கு மகிமைப்படுத்த மாட்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, காண்கிற எல்லாருடைய கண்களையும் உங்களுக்கு தயவுகளை உண்டு பண்ணுகிற இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆதலால் இனி உங்களோட வாழ்க்கையில சகலதும் ஜெயமாயிருக்கும். ஆமேன்.